வள்ளுவர் கோட்டத்துல போராட்டம், அரஸ்ட்னா நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிப்பாங்க தோழர்கள், ஆட்டோவை பிடிச்சு ஓட மாட்டாங்க. ஒருத்தர் ஓடினாரு, இத்தனைக்கும் அது அரசு கிடையாது. கூட்டிட்டு போய் திருமண மண்டபத்துல வச்சு டீ காஃபி கொடுத்து, போலீஸ் செலவுல சாப்பாடு கொடுத்து, இவ்வளவும் கொடுத்து கூட்டு போறாங்க. ஆட்டோ பிடிச்சி எஸ்கேப் ஆகுறாரு ஒருத்தர். வீட்டு முன்னாடி கொடி நடுறாங்க. கொடி நடுறதுல பிரச்சனை என்ன பண்ணிருக்கணும், முத ஆளா வந்து நின்று ஆமா நான் நடுவேன், என்ன கொள்கையோ இருக்கட்டும், ஆமா நான் நடுவேன், என் கொடி நான் நடுவேன், எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு முன்னாடி நின்று இருந்தா வளர்ந்துருக்கும், மலர்ந்துருக்கும், மலரவே மலராது. வேற வீட்டுல உட்காந்துக்கிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என்ன நடக்குதுங்கண்ணா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தா பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரிதான் டெல்லியில உட்காந்து தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு 100 வருஷமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. நடக்கிற எதுவுமே புரியாது, ஏன்னா இந்த உணர்வு கிடையாது, இந்த லீனேஜ் கிடையாது. அவருடைய வரலாறு என்ன, இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வரலாறு இருக்கிறது, அண்ணா சந்தித்த வழக்கில் இருக்கிறது, கலைஞர் சந்தித்த வழக்கில் இருக்கின்றன, பெரியார் சந்தித்த வழக்கில் இருக்கின்றன, இத்தனை வழக்கில் இருக்கிறது. அவர் அதை பின்பற்றுறாரு, அவங்களுக்கு என்ன இருக்கு, மன்னிப்பு கடிதம் தான் போட தெரியும், அதுதான். அதே போல எந்த காலத்திலையும் தோழர்களே, அரஸ்ட் ஆகி உள்ள போனா ஜெயில எவ்வளவு கொடுமைகள் அனுபவித்தேன் தெரியுமா, ஐயோ என்னால யூரின் போக முடியல, என்னுடைய மனித உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல. ஜெயில போடுறியா, தூக்கி போடு, வெளியே விடுறியா, நீயால விடக்கூடாது, 3 மாசம் சொல்லிருக்க, 3 மாசத்துக்கு அப்புறம் நானா வெளியே வருவேன், நீயாலாம் விடக்கூடாது. இப்படி நடந்தது போராட்டம். ஜெயிலுக்குள் உட்கார்ந்து கொண்டு பேரு மட்டும் நல்லா அடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா பத்தாது, செயல்கள் அடிப்பது போல சாட்டை அடிப்பது போல இருக்க வேண்டும். திமுக அந்த சாட்டை கையில் வைத்திருந்தது, அடித்தது. தனியா போய் நின்னுகிட்டு எவ்வளவு கதறல் பாருங்க. உள்ளுக்குள்ள போனா கொள்கை உறுதி அப்படின்னு நிரூபிக்கணும், மக்கள் மத்தியில பேசணும், ஆனா பேசுவதற்கு முடியாது. இன்னொருத்தர் அம்பேத்கரை பத்தி பேசுறாரு. பெரியார் வந்து நீதிபதிகளுக்கு எதிராகவே பேசிட்டு சிறைக்கு போனாரு. இந்த நீதிமன்றத்தில் எனக்கு நீதி கிடைக்காது, உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த நீதிமன்றங்களில் எங்கள் பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்காது, நீங்கள் எங்கள் பிள்ளைகள் நீதிபதிகளாக இருக்க கூடாது. பிறந்தவர்கள் சனாதனம் நிலையானது தானே, அந்த நிலையானது ஏன் நீதிமன்றத்தில் நிலைச்சு நிற்க முடியல, நீதிமன்றத்திலேயே அந்த நிலையானது பம்முது, நீதிமன்றத்துக்கு உள்ள போய் ஐயோ நான் அப்படி பேச, சாதி தான் தர்மத்தை தீர்மானிக்கிறது என்கிறது சனாதனம், அதை உறுதியாக பேசுவதற்கு யாருக்காவது தெம்பு இருக்கிறதா? நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள், நமக்கு உண்மைன்னு தெரியாமல் மறைக்கப்பட்ட விஷயங்களை பொய்யான முகத்தில பரப்பிட்டு இருக்கிறாங்க. அண்ணாவை பற்றி ஒரு விஷயத்தை பேசுகிறார் அண்ணாமலை, பச்சை பொய்ன்னு எல்லா பேரும் சொல்லியாச்சு, ஒத்துக்கிட மாட்டாங்க. இந்த தலைப்பு சமீபத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசியதற்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டு அவர் அமைச்சர் பொறுப்பில் நீடிக்க கூடாது, அவர் எம்எல்ஏவாக தகுதியை இழந்து விட்டார், அமைச்சராக தகுதி இழந்து விட்டார், அவரோடு சேர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் கலந்து கொண்டிருக்கிறார், அவரும் தகுதி இழக்கிறார் அப்படின்னு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதற்கு எதிராக நீதிபதி அனிதா சுமந்த் முன்னிலையில அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வந்த பொழுதே அனிதா சுமந்த் அவர்கள் வந்து இது தொடர்பாக ஆதாரங்கள் இருந்தா கொடுங்க, ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை ஆகிறாருன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு தரவுகள் வேணும், ஏன் டிஸ்குவாலிஃபை ஆகிறாருன்றதை சொல்லணும், அதை நீங்கள் விளக்குங்க, தகுதி இழந்துட்டாருன்னு சொல்லியிருக்கீங்க, ஏன் இழக்கிறாருன்றதை நீங்கள் விரிவாக எழுதி கொண்டு வாங்க, அரசு தரப்பு தன்னுடைய விளக்கத்தை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தின் துவக்க நாட்கள் அது போகிறது. அதற்கு பிறகு அந்த வழக்கில் அஃபிடவிட் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த அஃபிடவிட் தாக்கல் செய்யப்பட்டதை வந்து உள்ளபடியே யாரும் கவனிக்கலை, நம்முடைய தோழர்கள் யாரும் இந்த வழக்கில் அஃபிடவிட் இப்படி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, 51 புள்ளிகளில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார், ஏன் சனாதனத்தை எதிர்த்தேன் என்று அந்த விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு யாரும் கவனிக்கல. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்காமல் இருந்தால் எதிர்த்தரப்பு வந்து சும்மா இருக்காது, அது எப்படி நீ கவனிக்காமல் இருக்கலாம். சமீபத்தில் பெரியாரை பற்றிய பேச்சு வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போனது, குறைஞ்சிக்கிட்டே போகும்போது அது எப்படி இவனுங்க பெரியாரை பேசாமல் இருக்கலாம், இவனுங்க பெரியாரை பேசினா தானே நம்ம எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சிலைக்கு வந்து சாயத்தை பூசுவது, அவருக்கு வந்து செருப்பு மாலையை போடுவது, அவர் உயிரோடு உலாவும் போதே செருப்பை தூக்கி போட்டதுக்கே அவர் வந்து திருப்பி இன்னொரு செருப்பை கொடு, நான் 2 செருப்பையும் போட்டு நடப்பேன்னு சொன்னவர், அவர்கிட்ட போய் செருப்பை தூக்கி போடுறது, சிலைக்கு செருப்பு மாலை அணிவிப்பது, அவமதிப்பு செய்வது அப்படின்ற பேரில் தொடர்ந்து செய்து இன்றைக்கு இளைஞர் மத்தியில் அந்த எச்ராஜா போன்றவர்கள் கொரோனா காலத்திற்கு முன்னாடி அதை செஞ்சதுக்கு பிறகு ஒரு புக் ஃபேர் நடந்துச்சு, அந்த புக் ஃபேரில் வந்து பெரியார் புத்தகம் சக்கபோடு போட்டது, பெண்ணிய நடுமையானால் முதற்கொண்டு அண்ணாவின் ஆரியமாயை உட்பட அத்தனை புத்தகங்களும் சக்கவோடு போட்டு சேல்ஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு பெரியாரை நம்மை வாசிக்க தூண்டியவர்கள், மீள் வாசிப்புக்கு நம்மை ஆட்படுத்தியவர்கள். அந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அஃபிடவிட்டை நீ எப்படி படிக்காமல் இருக்கலாம், நீ படிக்கணுமே அப்படின்னு நமக்கு உணர்த்துவதற்காக நம்முடைய மாரல் காம்பஸ் ஆகிய பிஜேபி மற்றும் தினமலர் ஆகிய ஊடகங்கள் வந்து அதை பற்றி செய்திகளை வெளியிடுறாங்க. என்ன செய்தி வெளியிடுறாங்க, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பின்வாங்கி விட்டார், தனிப்பட்ட கருத்து என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு. இப்போ உடனடியாக அந்த வழக்கில் உதயநிதி அவர்கள் தரப்புக்கும்
சேகர் பாபு அவர்கள் தரப்புக்கும் ஆஜரான வழக்கறிஞர் வந்து நம்ம வின்சன், மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் தான் ஆஜரானார். அவரை தொடர்பு கொண்டு அஃபிடவிட்டை வாங்கினோம். அஃபிடவிட்டை வாங்கி அதை பார்க்கும் பொழுது முதல்ல எடுத்த உடனே, இப்போ பர்சனல் வியூ அப்படின்னா பர்சனல் வியூ தான் அது, அல்லது இன் பர்சன் அப்படின்னு இருக்கும். பர்சன்னு தேடி பார்க்குறோம், அதில் வெவ்வேறு பர்சன்ஸை பற்றி இருக்குது, பர்சனலாக எதுவும் இல்லை. இப்போ அதற்கு பிறகு 51 பாயிண்ட்டையும் ஃபுல்லாக படிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படித்து பார்த்தா எந்த இடத்துலும் பர்சனலாக அவர் வந்து சொன்னதாக கருத்தை பதிவு செய்யலை. மாறாக அவர் அடித்த அடி வந்து அப்படி ஒரு அடி, அதற்கு போவதற்கு முன்னால் அந்த அடி எங்கிருந்து வருகிறது? சனாதனத்தை ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்னு இன்றைக்கு திமுகவினுடைய இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமாகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இதை பேசினேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அதற்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த இயக்கம், திராவிடர் இயக்கம், தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை சந்தித்திருக்கிறது. எல்லாமே அறவழி போராட்டங்கள் தான். அந்த அறவழி போராட்டங்கள் அத்தனையும் நீதிமன்றத்தால் முடக்கப்படுவதற்கும் நீதிமன்றத்தால் எப்படியாவது கட்டுப்படுத்தப்படுவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. நீதிமன்றம் மட்டுமல்ல, சட்டமன்றத்தின் மூலமாக, நாடாளுமன்றத்தின் மூலமாக தொடர்ச்சியாக எப்படியாவது இந்த போராட்டங்களை முடக்கிவிட வேண்டும், பெட்ரோல் குண்டு வீசுங்க, தடியடி நடத்துங்க. ராஜாஜி வந்து சட்டப்பேரவையில் சொல்கிறாரு, நான் லேசாக வந்து பெரம்பு குச்சி எடுத்து அடிக்கலான்னு பார்த்தேன்னு. ஆனால் விழுந்த அடி அதுக்கு அடுத்த தேர்தலில் யாருக்கு அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு தெரியும், வரலாற்றுக்கு தெரியும். அப்போ திராவிட இயக்க தலைவர்கள் அப்படி என்ன அஃபிடவிட்லாம் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் அப்படி என்னதான் வாதங்கள் நடந்தது, ஏன் பின்வாங்காத ஒரு மரபு? ஆர்எஸ்எஸை பற்றி நமக்கு தெரியும், சுதந்திர போராட்டத்துக்கு போராடினீங்களா அப்படின்னா, ஐயோ நான் வேடிக்கை பார்த்தேன், சொன்னது யாரு, முன்னாள் பிரதமர், எதிர்கட்சியில் இருந்தாலும் நல்லவர்னு போற்றப்படுற வாஜ்பாய், வேடிக்கை பார்த்தேன், நான் போராடலைங்க, நான் வேடிக்கை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ சாவர்கர் வரலாறு தெரியும். ஆனால் இந்த இயக்கத்தின் மரபு என்பது எந்த காலத்திலும் பின்வாங்கியதே கிடையாது. ஒவ்வொரு முறை சிறைக்கு செல்லும் பொழுதும் நாங்கள் ஏன் சிறைக்கு போகிறோம், இந்த சிறைச்சாலையை நாங்கள் ஏன் நிரப்புகிறோம் அப்படின்றத துண்டு பிரசுரங்களாக தங்களுடைய பத்திரிகைகளின் வாயிலாக, வெளியீடுகளின் வாயிலாக தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் எடுத்து உரைத்து கொண்டே இருந்தது இந்த இயக்கம். அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் இந்த இயக்கத்திற்கு செய்த தொண்டு அதுதான். அந்த வழக்குகளின் மூலமாகத்தான் திராவிட இயக்கம் இன்னும் தீர்க்கமடைந்தது. அந்த வழக்குகளின் மூலமாகத்தான் திராவிட இயக்கம் தன்னை செப்பனிட்டு கொண்டது, இன்னும் பெரிய மக்கள் ஆதரவை தனக்கு திரட்டி கொண்டது. தனக்கு கொள்கையில் எந்த அளவுக்கு உறுதி இருக்கிறது என்பதை அந்த வழக்குகளை சாட்சியாக வைத்து நிரூபித்தது திராவிட இயக்கங்கள். திமுகவாக இருக்கட்டும், திராவிடர் கழகமாக இருக்கட்டும், அத்தனையினுடைய தொடர் செயல்பாடுகளும் அதுவாகத்தான் இருந்தது. அப்போ பெரியார் குறித்து நிறைய வழக்குகள் பேசப்படுவது உண்டு. பெரியாரினுடைய பொன்மொழிகளுக்கு தடை விதிக்கப்பட்ட வழக்கு இருக்கிறது, அவர் மீது போடப்பட்ட ராஜத்வேஷ வழக்குகள் இருக்கின்றன, அவர் மீது போடப்பட்ட அவதூறு வழக்கு, நீதிமன்ற அவதூறு வழக்குகள் இருக்கின்றன. தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை அவர் மக்கள் மத்தியில் வகுப்புவாதத்தை தூண்டி கொண்டிருக்கிறார் என்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இது எல்லாத்தையும் விட இன்னொரு வழக்கு கண்டிப்பாக சுட்டிக்காட்டப்பட வேண்டியதுன்னு நினைக்கிறேன். 1957 நவம்பர் 26 நடந்த போராட்டம், இந்தியாவில் இதற்கு முன்பு யாரும் செய்ய துணியாத ஒரு போராட்டம். இந்தியாவில் அப்படி செய்ய துணிந்தாலும் அந்த வழக்குகளை எதிர்கொள்ள முடியாமல் ஒவ்வொருவரும் திணறிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அரசியல் சட்டத்தை கொளுத்துவேன் என்று பெரியார் போராட்டத்தை அறிவிக்கிறார் நவம்பர் 3, 1957. 1957 நவம்பர் 3 அவர் அதை அறிவிக்கிறதே பெரிய மாஸ் மொமெண்ட். தஞ்சாவூரில் கூட்டம் நடக்குது, பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் திரண்டிருக்கிறாங்க. பெரியார் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறாரு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பெரியாரை வந்து திடலுக்கு அழைச்சிட்டு போகணும், மாநாட்டு திடலுக்கு அழைச்சிட்டு போகணும். எப்படி அழைச்சிட்டு போகிறது? பெரியாரை ஒரு பெரிய சாரட் வண்டி எடு, சுற்றி கேமராவை போடு, நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு எம்ஆர் ராதா சொந்த செலவில் சாரட் வண்டியை ஏற்பாடு செய்து சுற்றி கேமரா வச்சு ரெக்கார்டிங் போட்டு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் அந்த ரதம் மிதந்து சென்றது. எம்ஆர் ராதா புறவியின் மீது உட்கார்ந்து அந்த ரதத்தை இயக்கி சென்றார். அப்படி கூட்டிகிட்டு போனாங்க மாநாட்டு திடலுக்கு. போகும்போதே தெரியுது சுற்றி இருக்கிறவனுக்கெல்லாம், அன்றைய சங்கிகளுக்கெல்லாம் அப்பயே கலங்குது. சும்மா நடந்து போனாலே என்ன நடக்கும்னு தெரியாது, ரதத்தில் வேற கூட்டிட்டு போறாங்க, இன்னைக்கு என்ன கொளுத்த போறாருன்னு தெரியலையே அப்படின்னா, அரசமைப்பு சட்டத்தை கொளுத்த போகிறேன் தோழர்களே அப்படின்னு அறிவிக்கிறார். அறிவித்ததற்கு பிறகு இந்த அரசமைப்பு சட்டத்தில் சில பிரிவுகள் பழக்கங்கள் வழக்கங்கள் என்னும் பெயரில் சாதியை பாதுகாப்பதாக அமைந்திருக்கிறது அப்படின்னு பெரியார் விளக்குகிறார். அவர் எந்த சட்டத்தை சுட்டிக்காட்டி பழக்கம் வழக்கம் சாதியை பாதுகாக்கிறதுன்னு சொன்னாரோ அதே சட்டத்தின் பிடியில் தான் இப்போதும் கூட சிதம்பரம் தீட்சிதர்கள் கோயிலை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களிடமிருந்து, அரசிடமிருந்து. அந்த சட்டத்தை தான் 1957 கொளுத்துவேன்னு சொன்னார் பெரியார். அந்த சட்ட பிரிவுகளை எல்லாம் தமிழில் மொழிபெயர்க்கிறாங்க. இன்னைக்கு அந்த அஃபிடவிட்டை வந்து நிறைய பேருக்கு போய் சேரலை அப்படின்னா காரணம் என்ன, லீகல் டேர்ம்ஸ் படித்து புரிஞ்சுக்கிறதுல நிறைய சிரமம் இருக்கும். அதை உட்காந்து சிரத்தை எடுத்து பொறுமையாக வாசிக்கணும். அதில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறதுனா அந்த மேற்கோளை ரெஃபர் பண்ணும்பொழுது தான் அது முழுமையாக புரிஞ்சுக்கிட முடியும்.
ஆனா இன்றைக்கு 90% பேர் படித்த மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் இந்த அஃபிடவிட்டை பேசுறது இவ்வளவு சிக்கலா இருக்கு. 1957 தமிழ்நாட்டு லிட்ரஸி ரேட் என்ன? அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், பாமரர்கள் மத்தியில், சாமானியர்கள் மத்தியில் அரசமைப்பு சட்டத்தை தமிழில் மொழிபெயர்த்து அதனை விளக்கி தன்னுடைய தோழர்களுக்கெல்லாம் எடுத்துரைத்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் பெரியார். நான் கொளுத்த போகிறேன், நீங்கள் கொளுத்துவீர்களா அப்படின்னு பெரியார் கேட்கிறாரு. கூட்டத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாகம் பொங்க கொளுத்துவங்கய்யா என்று கத்துறாங்க. கொளுத்துனா 3 வருஷம் சிறைக்கு போகணும், பரவாயில்லையா, நாங்க சிறைய நிரப்புறோம் அப்படின்னு கத்துறாங்க. உங்க சொத்துக்களை பறிமுதல் செய்வாங்க, பரவாயில்லையா. இது ரொம்ப கிரிட்டிக்கலான இடம். சொத்துக்கள் பறிமுதல் அப்படின்றது அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு டேம் கட்டுறதுக்கு வீட்டு அடிக்கிறாங்கன்னு நம்ம வீட்டுக்கு வரும்பொழுதுதான் தெரியும் வீடு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது. ஆனா சொத்துக்களை இழந்தீர்கள், பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. பரவாயில்லை அப்படின்றாங்க. நவம்பர் 26 குறிக்கிறார் பெரியார். எந்த நாளில் அந்த அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்படுகிறதோ அதே நாளில் அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தும் போராட்டத்தை அறிவிக்கிறார். அறிவித்து அந்த போராட்டத்தை 10,000 பேர் தமிழ்நாடு முழுவதும் அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தினார்கள். கொளுத்தினா அரசாங்கம் சும்மா இருக்குமா? கண்டிப்பா கைது செய்யும். ஆனா அப்படி கைது செய்வதற்கு அன்னைக்கு சட்டம் இல்லை. பெரியார் நவம்பர் 3 மேடையிலேயே ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. என்ன வெளியிடுறாருன்னா, ஐயா நான் இதை கொளுத்த போறேங்க, இந்த கொளுத்துறதை வந்து நீங்க தடை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள்ட்ட சட்டம் எதுவும் இல்லைங்க, முதல்ல அந்த சட்டம் ஏதாவது இருந்தால் நிறைவேற்றிக்கங்க. 3 வருஷம் சிறைக்கு போறதா சொல்ல ஏற்கனவே இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க, அதை முதல்ல நிறைவேற்றுங்கன்னு அறிவிக்கிறாரு. நவம்பர் 3 பெரியார் அறிவிக்கிறார். நவம்பர் 6 காந்தி படத்தை வந்து அவமதித்தாலோ அல்லது கொளுத்தினாலோ, அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தினாலோ அல்லது அதனை அவமதித்தாலோ அவர்கள் மீதெல்லாம் 3 வரைக்கும் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும்னு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்படுகிறது. காமராஜர் முதலமைச்சராக, காமராஜரா 1953 உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாரு. தொடர்ச்சியா 57 தான், 53 காமராஜரும் உள்ள இருக்கிறாரு. இப்போ இந்த போராட்டமெல்லாம் தொடர்ந்து நடக்கிறது, மசோதா நிறைவேறுகிறது. நவம்பர் 11 சட்டமே இயற்றிடுறாங்க ஆளுநர் அவங்க ஆளு. 3 மசோதா தாக்கல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, 6 பாஸ் பண்ணுறாங்க, 11 சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள். சட்டத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் கைது நடக்கப் போகிறதாக அறிவிக்கிறார்கள். நவம்பர் 25 பெரியார் வந்து கைது செய்யப்பட்டு விட்டார். சட்ட எரிப்பு போராட்டத்திற்கு முந்தைய நாள் பெரியார் கைது செய்யப்பட்டு விட்டார். பெரியார் உள்ள வெளியிருந்தால் நடக்கிற போராட்டத்தை விட பெரியார் உள்ள போனால் நடக்கிற போராட்டம் இன்னும் பயங்கர ஃபயராக இருக்கும். திமுகவுக்கோ அல்லது திகாவுக்கோ ஜாமீன் போட்டு பழக்கமே கிடையாது. அவங்கள பெயில் எடுக்கிற பாணியே தனி பாணி. உள்ள தூக்கி வச்சா வெளியே போராட்டம் வெடிக்கும், ரயிலில் ஓடாது, எந்த ஆட்சியர் அலுவலகம் இயங்காது, எந்த மாவட்ட பிரதிநிதிகளும் சட்டசபையை நோக்கி போக முடியாது, தமிழ்நாடே திணறும். 10 ஐயா வெளியே போயிருங்கன்னு பெரியார்கிட்ட வந்து கெஞ்சுவாங்க. நான் ஏன் வெளியே போகணும், 3 கொடுத்துருக்கேன், நான் உள்ளே இருந்துட்டு போறேன்னு சொல்லுவார். ஐயா தயவு செய்து வெளியே போங்கன்னு வெளியே கட்டாயமாக வெளியே அனுப்பி வைப்பாங்க. ஏறுனா ரயிலு, இறங்குனா ஜெயிலு. இதுதான் அன்றைய திராவிடர் இயக்கத்தினுடைய பாணி. அப்போது பெரியார் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அந்த போராட்டத்தினுடைய தாக்கமும் விளைவும் அவ்வளவு எளிமையாக கடந்து போகக்கூடியது அல்ல. தமிழ்நாடு முழுவதும் 3,000 to 4,000 அதிகமானோர் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்றது தரவுகள். அதில் 2 ஒரே ஊரை சேர்ந்த 2 வெவ்வேறு ஊரில் கைது செய்யப்பட்டாங்க. அந்த 2 போய் அந்த 2 வயசை பின்னாடி சொல்கிறேன். அந்த 2 வந்து ஒருத்தர் திருச்சி செய்கிற, ஒருவர் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், இன்னொருத்தர் தூத்துக்குடி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டவர் வந்து பயங்கர ஃபோர்ஸாக உள்ளே பேசிகிட்டு இருக்கிறாரு. அதை பார்வையிடுவதற்காக ஆளுநர் போகிறார், அன்றைய ஆளுநர் போகிறாரு. போகிற ஆளுநர் கேட்குறாரு, என்னப்பா இப்படி உள்ளே இருக்கிற, நீ வேணா போகிற, நான் உன்னை வெளியே விடுறேன், நீ போய்க்கிறியா, நீ வெளியே விட்டால் மறுபடியும் கொளுத்துவேன், மறுபடியும் உள்ளே வருவேன். என்னடா இப்படி பேசுகிறீங்க? அந்த பையன் 16, பேர் வாளாடி பெரியசாமி. அதே வாளாடியைச் சேர்ந்த பெரியசாமின்ற இன்னொரு தோழரை பற்றிய குறிப்பும் இருக்கிறது. தூத்துக்குடியில் கைது செய்யப்பட்டவர், உடம்பு சரியில்லை, என்னப்பா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிறை அதிகாரிகள், நீ வேணா ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு, உனக்கு நாங்கள் வெளியே போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னபோது இல்லை அப்படின்னு சிறைக்குள்ளேயே இருந்து செத்துப்போனார். அதே போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட தம்பதிகளுக்கு சிறையிலேயே குழந்தை பிறந்தது. அந்த செய்திகளும் விடுதலையில் வந்திருக்கிறது. 29 குழந்தை பிறந்து 30 விடுதலையில் செய்தி வந்திருக்கிறது. 1957 நவம்பர் செய்திகள் வெளியே வந்திருக்கிறது. இப்போது இப்படி குடும்பம் குடும்பமாக சிறையை நிரப்பியது. யாருமே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கல, யாருமே ஜாமீன் கோரி அப்ளை பண்ணலை. என்ன தண்டனை கொடுக்குறையோ கொடு, நான் இதை எதிர்ப்பேன், திருப்பி வெளியே விட்டால் மறுபடியும் கொளுத்துவேன். இதுதான் அப்போது
அடுத்து அடுத்து தொடர்ச்சியாக நடந்த அத்தனை போராட்டங்களுக்கும் அதற்கு முன்னாடி நடந்த அத்தனை போராட்டங்களுக்கும் ஒரு முக்கியமான புள்ளி. இந்த அரசமைப்பு சட்டத்தை கொடுத்துற அந்த போராட்டம் வந்து இன்னும் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா, அந்த அளவிற்கு தீவிர காட்டத்தோடு இத்தனை ஆயிரம் பேர் அரசமைப்பு சட்டத்தை யாரும் கொடுத்தல. ஆனால் அதுக்கடுத்து இன்னொருத்தர் கொடுத்தினார், பெரியாரின் பெருந்தொண்டர் கலைஞர் அவர்கள். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நவோதயா பள்ளிகள் இங்கு கொண்டு வரப்படும் என்று அறிவித்த போது கலைஞர் கொளுத்தினார். அதற்கு பிறகு எந்த சட்டரிப்பு போராட்டமும் நடந்ததாக எனக்கு தெரியவில்லை, நினைவில் இல்லை. வேறு எந்த மாநிலத்திலும் அது நடந்ததா அப்படின்னு தெரியவில்லை. அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தினார். இப்போ இந்த பின்புலத்தில் அண்ணாவினுடைய இன்னொரு வழக்கு இருக்கிறது. அண்ணா 1949 சிறைக்கு போயிருக்கிறார், 38 சிறைக்கு போயிருக்கிறாரு, 53 சிறைக்கு போயிருக்கிறார். பல்வேறு காரணங்களால் தொடர்ந்து சிறைக்கு போயிருக்கிறார். அண்ணா பல்வேறு நாட்கள் சிறையில் செலவிட்டிருக்கிறார். அங்கிருந்து தன்னுடைய தம்பிகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதம் எழுதும் பொழுது அண்ணா ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, தம்பி உனக்கு நான் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன், சில நாட்களாக எழுத முடியவில்லை, அதனால் வருந்துகிறேன், இப்போது உனக்கு மீண்டும் எழுத தொடங்குகிறேன். தமிழ்நாட்டில் பல பேருடைய அண்ணன்கள் மலேசியாவிலே பினாங்கிலே இருந்து உங்களுக்கெல்லாம் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு வாய்த்த அண்ணன் நிலையை பாருங்கள், சிறையிலிருந்து தான் உங்களுக்கு கடிதம் எழுத வேண்டியிருக்கிறது. ஆனால் என்னை இந்த சிறைச்சாலைக்குள் தள்ளிய சர்க்காருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன், நான் பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்து தனி இயக்கம் கண்டுவிட்டேன். இந்த தனித்த இயக்கத்தை நான் கண்டுவிட்ட காரணத்தால் மக்கள் மத்தியில் சந்தேகம் உலாவிடப்பட்டிருக்கிறது. இவர் கொள்கையிலே உறுதியானவர்தானா, இவர் தெளிவானவர்தானா, இவரை நம்பி பயணிக்கலாமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து அண்ணாவை நோக்கி எழுப்பப்பட்டன. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லுவதற்கும் அண்ணாதுரை கொள்கையிலே உறுதியானவன் தான் என்பதை இந்த மக்களுக்கு நிரூபிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்த இந்த சிறை தீர்ப்பிற்கு நன்றி அப்படின்னு அண்ணா கடிதம் எழுதுகிறார். அவர் எழுதிய ஆரியமாயை புத்தகம் தடை செய்யப்படுகிறது. இரட்டை நாக்குடையோய் போற்றி அப்படின்ற அந்த பாடல் வரிகளை எல்லாம் மேற்கோள் காட்டி அண்ணாவினுடைய ஆரியமாயை நூல் தடை செய்யப்படுகிறது. தடை செய்யப்பட்டால் பொதுவாக ஒரு வழக்கம் இருக்கும், அதை வேறு எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறது, ஐயோ தடை செஞ்சிட்டாங்களே. இப்போ இன்னைக்கு கூட ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியும், ஒரு தடை அப்படின்னு நிகழ்ந்து விட்டால் அந்த தடைக்கு பின்னால் ஒரு சுணக்கம் ஏற்படும். அது எதுவும் இல்லாமல் ஆரியமாயை தடை செய்யப்பட்ட பொழுது அண்ணா குறிப்பிட்ட அந்த வரிகள் இங்கே ரொம்ப முக்கியத்துவமானவை அப்படின்னு கருதுகிறேன். இன்றைய கான்டெக்ஸ்ட்லையும் அண்ணாவினுடைய அதே வரிகள் பொருத்தி பார்க்கப்பட வேண்டியவை அப்படின்னு நினைக்கிறேன். ஆரியமாயை வந்து தடை செய்யப்பட்ட பொழுது அண்ணா எழுதுகிறார், ஆரியமாயை அவ்வளவு என்ன ஆபத்தான புத்தகமா, வெள்ளைக்காரர்கள் காலத்தில் இல்லாத வகுப்பு தேசத்தை இப்போது புதிதாக போதிக்கிறதா, ஒருவர் எழுதிய புத்தகத்தை கண்டு அவ்வளவு அச்சமா, அதை படித்தால் ஆட்சி பீடம் ஆடிவிடும் என்றால் ஆட்சி பீடம் அவ்வளவு பலவீனமானதா, அதை நாட்டிலே உழவு விட்டால் பூகம்பம் ஏற்பட்டு விடுமா, எழுத்தாளன் பேனாவை தொட்டால் சர்க்காருடைய கஜானாவின் சாவி காணாமல் போய்விடும் என்ற கிளி இருந்தால் அந்த கிளி இருக்கலாமா, பேனா வீரர்கள் உங்களிடம் இல்லையா, கல்கி ஆசிரியருக்கு தெரியாதா, விகடன் ஆசிரியருக்கு தெரியாதா, மித்ரன் ஆசிரியருக்கு தெரியாதா, ஏன் தினமணி ஆசிரியர் தோழர் சிவராமனை கூப்பிட்டு எடு பேனாவை இந்த காகிதம் எழுது ஆரிய மகிமையை என்று கட்டளையிட்டால் ஆரிய மகிமை என்று அவர் வெளியிட மாட்டாரா, தைரியம் இருந்தால் அதையல்லவா செய்திருக்க வேண்டும், ஆரிய மாயையும் நாட்டிலே உலாவட்டும், ஆரிய மகிமையும் நாட்டில் உலாவட்டும், மக்கள் நீதிபதிகள் அவர்கள் மனம் உரைகள் பக்கத்துக்கு பக்கம் இரண்டையும் மக்கள் படிக்கட்டும், அபத்தம் இருந்தால் எடுத்து வீசி எரிந்து விடுவார்கள், தேவை என்றால் எடுத்துக்கொள்கிறார்கள், இதுவல்லவா நேர்மை, நீதி, அறிவு, ஆண்மை உள்ளவர்கள் செய்ய வேண்டியது, அதை விட்டுவிட்டு ஆரியமாய் புத்தகத்திற்கு மட்டும் தடை போடுவது என்ன நியாயம், தைரியம் இருந்தால் மக்கள் மன்றத்தில் ஆரிய மகிமையை எழுதி உழவு விடுங்கள் அண்ணா கேட்டார் இல்லையா, அதைத்தான் நீதிமன்றத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கேட்டார், மக்கள் மன்றத்தில் 100 ஆண்டுகளாக இவர்கள் எங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள், வெற்றி பெற முடியவில்லை, இப்போது நீதிமன்றத்தை எப்படியாவது நாடி தங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று திட்டம் தீட்டுகிறார்கள், முடிந்தால் திராணி இருந்தால் வக்கு இருந்தால் எங்களை எதிர்த்து மக்கள் மன்றத்தில் வந்து உரையாடுங்கள், மேடை போடுவோம், அரசியல் மேடையில் உரையாடல் நடத்துவோம், அந்த உரையாடலில் வெற்றி பெற துப்பற்றவர்கள் இங்கு வந்து நின்று கொண்டிருப்பது ஏன் அப்படின்றதுதான் அந்த அஃபிடவிட்டினுடைய சாராம்சமாக எழுதப்பட்டிருந்த கேள்வி. அப்போ இதையெல்லாம் நம்ம படிப்பதற்கு அவர்கள் வழிவகை செய்திருக்கிறார்கள். அவ்விடவிட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்வாங்கி விட்டார் அப்படின்றத குறிப்பிட்டு 1953 நடந்த அண்ணாவினுடைய கைது அது இன்னமும் முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன். 1953 பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்க வேண்டிய தேவை இருந்தது. டால்மியாபுரம் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அரசனுடைய திட்டங்களுக்கு எதிராக ரயில் மறியல் போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இது எதுவும் நடக்கிறப்ப அண்ணா வெளியே இல்லை.
தமிழ்நாட்டு வரலாற்றையே பிற்காலத்தில் மாற்றி எழுதிய டால்மியாபுரம் போராட்டம் நடந்தபோது அண்ணா சிறையில் இருந்தார். அண்ணா சிறையில் இருந்தார், அண்ணா மீது நடவடிக்கை பாயப்போகிறது அப்படின்னு முன்னாடியே செய்தி வந்துருச்சு. ராஜாஜி அரசு அப்போது உத்தரவு கொடுத்து விட்டது, அண்ணா கைது செய்யப்பட போவது உறுதியாகிறது. ஆனால் கைதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான தீர்மானங்களை அண்ணா அவர்களும் அன்றைக்கிருந்த திமுக காரர்களும் நிறைவேற்றியிருந்தார்கள். அந்த தீர்மானத்தினுடைய விளைவாகத்தான் தொடர்ந்து நடந்த கைதுகளும் அதற்கு அடுத்து திமுகவினுடைய வரலாறுமே உருவானது. அந்த போராட்டத்தில் தான், அந்த செயற்குழு கூட்டத்தில் தான் டால்மியாபுரம் கள்ளக்குடி போராட்டம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டது. கலைஞரதை தலைமை தாங்கி நடத்துவார், அந்த போராட்டத்தின் போர்ப்படை தளபதியாக கலைஞர் இருப்பார் அப்படின்னு அறிவிப்பு அப்போதுதான் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. அந்த வழக்கு விஷயத்துக்குள்ள மூணு விஷயங்கள் அண்ணா மீது போடப்பட்டது. ஆச்சாரியாரின் புதிய கல்வி திட்டத்தை எதிர்த்து ஆச்சாரியார் வீட்டு முன் மறியல் நடந்தது. இந்திய துணைக்கண்டத்தின் முதலமைச்சர் நேரு, பண்டிதர் தமிழ்நாட்டு மக்கள் ஈடுபடும் போராட்டங்களை எல்லாம் நான்சென்ஸ், முட்டாள்தனம் என்று கூறியதை கண்டிக்கும் வகையில் ஜூலை 15 தமிழகமெங்கும் ரயில் நிறுத்தம் செய்து கண்டனத்தை தெரிவிப்பது. திராவிடத்தின் அவமான சின்னமாக விளங்கும் டால்மியாபுரம் என்ற பெயரை மாற்றி அதற்குரிய கள்ளக்குடி என்ற பெயரை இடும் வரை அங்கு அறப்போர் நடத்துவது. இம்மூன்று லட்சிய போராட்டங்களையும் நடத்துவதென திமுக கழகம் லால்குடி, சிதம்பரம், சென்னை மாநாடுகளில் முடிவு செய்தது. இந்த முடிவுகளுக்கு எதிராகத்தான் தொடர்ந்து வழக்குகள் பதியப்பட்டன. அறிஞர் அண்ணா கைது செய்யப்பட்டார். அந்த கைது செய்யப்பட்ட போது அண்ணா ஒரு அஃபிடவிட் போட்டார். அந்த அஃபிடவிட்டில் அண்ணா குறிப்பிட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்றத சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த புத்தகம் அண்ணன் விக்னேஷ் ஆனந்த் அவர்கள் தேடி கொடுத்தார். இதன் விலை ரூபாய் 3000. இப்போ எங்கே அச்சில் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல, முடிந்தால் இதை தேடி படித்து பாருங்கள். அதில் என்னுடைய தோழர்கள் மீது, ஆமாம், இதுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்றதுக்கும் ஒரு வழக்கு இருக்கு. என்னுடைய தோழர்கள் மீது மறியல் செய்ததாக குற்றம் சாட்டப்படாமல் லைசன்ஸ் இல்லாமல் ஊர்வலம் நடத்தியதாகவும் சட்டவரம்பை மீறிய வகையில் கூடியதாகவும் இதுபோன்ற குற்றங்களை சுமத்தி இருப்பதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். மறைமுகமாக தாக்குவது விவேகம் அல்ல. ஆட்சியில் இருப்போர் எதிர்கட்சியினரை இவ்வளவு கடுமையாக நடத்துவதா? இதை பார்க்கும் பொழுது என்ன அண்ணா பணிந்து பேசுகிறார், ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்கட்சிக்காரர்களை இப்படியா நடத்துவது அப்படின்னு ஒரு மாதிரி பணிவு துணிக்கிறதே. திமுக அதனை ஏற்றுக்கொள்ளும், அதற்கு பலம் உண்டு, லட்சியத்தில் உறுதி உண்டு. நீதிபதி அவர்களே, மக்களின் கோரிக்கைகளை விருப்பங்களை ஆட்சியாளருக்கு தெரிவிக்க ஜனநாயக முறையில் என்னென்ன வழி இருக்கிறதோ அத்தனை வழிகளிலும் திமுக போராடும் அப்படின்னு நீதிமன்றத்தில் அஃபிடவிட் போட்டார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அஃபிடவிட்டினுடைய மூதாதை. அதற்கு இருக்கக்கூடிய லீனேஜை ட்ராக் பண்ணி போனோம் அப்படின்னா பெரியார் அண்ணா அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கலாம். அத்தனை வழக்குகளிலும் ஒரே சாராம்சம்தான், அதுதான் எல்லாவற்றிலும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சரை பக்திமான், கடவுளுக்கு பயந்தவர் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் அவரோ மனிதனையும் மதிக்கவில்லை, கடவுளையும் மதிக்கவில்லை. மக்கள் குரலே மகேசன் குரல் என்றொரு அரசியல் மொழி உண்டு, இதனை எவரும் அலட்சியம் செய்ய முடியாது. ஆனால் தெய்வத்துக்கு பயந்தவர் பக்திமான் நம்முடைய முதலமைச்சர் மக்கள் குரலை கேட்க மறுக்கிறார், அதனால் மகேசன் குரலையும் அவர் மதிக்கவில்லை. பொதுவாக ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது அப்படின்னா அந்த வழக்கு தொடுக்கப்படும் பொழுது கொஞ்சம் பணிந்து நடப்பது அல்லது வந்து டாப் ப்ரையாரிட்டியில் இருக்கிறவங்களை வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. போலீஸ் கேஸில் நம்ம ரோட்டில் கூட சிக்கலாம், சிக்கும் பொழுது எஸ்ஐ நிற்கிறாரு அப்படின்னா சார் இனிமேல் பார்த்துக்கலாம் சார் அப்படிலாம் இல்லை. அடிச்சா அடி, ஒரே அடி, உயர் பீடம். ராஜாஜி முதலமைச்சரா, ராஜாஜிக்கு அடி. நேரு பிரதமரா, நேருவுக்கு அடி. யார் ஆட்சி பீடத்தின் உயரத்தில் இருக்கிறார்களோ தயங்காமல் அடித்தது, அது இந்த அஃபிடவிட்லையும் இருக்குது. மோடி அவர்கள் பொய் பேசியிருக்கிறார், அந்த பொய்க்கு என்ன நடவடிக்கை? இதே கோ வாரண்டோ பிறப்பிக்கப்படுமா? அமித்ஷா பொய் பேசியிருக்கிறார், அந்த பொய்க்கு இதே கோ வாரண்டோ பிறப்பிக்கப்படுமா? பிறப்பிக்கப்படும் என்றால் நான் ஆட்சியை இழக்க தயார். அப்போ தொடர்ந்து நடத்தப்பட்ட இந்த வழக்குகள் நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை தீர்க்கமாக நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. என்ன அப்படின்னா, நீதிமன்றங்கள் என்று இல்லை, தொடர் போராட்டங்களை நடத்துவது என்பது ஒரு கலை. 1953 இந்த வழக்கில் அண்ணா அஃபிடவிட் போட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது தான் வெளியே டால்மியாபுரம் போராட்டம் நடந்தது. ஒவ்வொரு நாளும் தேதியிட்டு படைத்தளபதிகள் நியமித்து முதல் நாள் சத்தியவாணி முத்தில் தொடங்கி கடைசி நாள் தோழர்கள் வரைக்கும் அத்தனை பேர் மீதும் அத்தனை பேருக்கும் தனித்தனியாக திட்டங்கள் வகுக்கப்பட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி போராட்டம் நடத்துறது அப்படின்னு அண்ணா இல்லாமலே இந்த இயக்கம் இயங்கி கொண்டே இருந்தது. அதுதான் இன்றைக்கும் இந்தியாவிலேயே மாறான ஒரு கட்சியாக
வேறு எந்த கட்சியாலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக திமுக இருப்பதற்கு காரணம் அதுதான். வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம், அரஸ்ட்னா நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிற்பாங்க தோழர்கள், ஆட்டோவை பிடிச்சி ஓட மாட்டாங்க. ஒருத்தர் ஓடினார், இத்தனைக்கும் அது அரஸ்ட் கிடையாது. கூட்டிட்டு போய் திருமண மண்டபத்தில் வச்சு டீ காஃபி கொடுத்து, போலீஸ் செலவில் சாப்பாடு கொடுத்து, இவ்வளவும் கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆட்டோவை பிடிச்சி எஸ்கேப் ஆகிறாரு ஒருத்தர். வீட்டு முன்னாடி கொடி நடுறாங்க, கொடி நடுறதில் பிரச்சனை. என்ன பண்ணியிருக்கணும், முதலாள வந்து நின்று ஆமாம் நான் நடுவேன், என்ன கொள்கையோ இருக்கட்டும், ஆமாம் நான் நடுவேன், என் கொடி நான் நடுவேன், எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு முன்னாடி நின்றுருந்தா வளர்ந்துருக்கும், மலர்ந்துருக்கும். மலரவே மலராது, மலரவே மலராது. வேறு வீட்டில் உட்காந்துக்கிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன நடக்குதுங்கண்ணா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி தான் டெல்லியில் உட்காந்து தமிழ்நாட்டில் என்னங்கண்ணா நடக்குது அப்படின்னு 100 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நடக்கிற எதுவுமே புரியாது, ஏன்னா இந்த உணர்வு கிடையாது, இந்த லீனியேஜ் கிடையாது. அவருடைய வரலாறு என்ன, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வரலாறு இருக்கிறது, அண்ணா சந்தித்த வழக்குகள் இருக்கிறது, கலைஞர் சந்தித்த வழக்குகள் இருக்கின்றன, பெரியார் சந்தித்த வழக்குகள் இருக்கின்றன, இத்தனை வழக்குகள் இருக்கிறது. அவர் அதை பின்பற்றுறாரு, அவங்களுக்கு என்ன இருக்குது, மன்னிப்பு கடிதம் தான் போட தெரியும், அதுதான். அதே போல் எந்த காலத்திலையும் தோழர்களே, அரஸ்டாகி உள்ளே போனால் ஜெயிலில் நான் எவ்வளவு கொடுமைகள் அனுபவித்தேன் தெரியுமா, ஐயோ என்னால் யூரின் போக முடியல, என்னுடைய மனித உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல. ஜெயிலில் போடுறியா தூக்கி போடு, வெளியே விடுறியா நீயாலாம் விடக்கூடாது, 3 மாதம் சொல்லியிருக்கேன், 3 மாதத்துக்கு அப்புறம் நானாக வெளியே வருவேன், நீயாலாம் விடக்கூடாது. இப்படி நடந்தது போராட்டம், ஜெயிலுக்குள் உட்கார்ந்து கொண்டு பேர் மட்டும் நல்லா அடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா பத்தாது, செயல்கள் அடிப்பது போல சாட்டை அடிப்பது போல இருக்க வேண்டும். திமுக அந்த சாட்டை கையில் வைத்திருந்தது, அடித்தது. தனியாக போய் நின்றுக்கிட்டு எவ்வளவு கதறல் பாருங்கள், உள்ளுக்குள்ளே போனால் கொள்கை உறுதி அப்படின்னு நிரூபிக்கணும், மக்கள் மத்தியில் பேசணும், ஆனால் பேசுவதற்கு முடியாது. இன்னொருத்தர் அம்பேத்கரை பற்றி பேசுகிறாரு, பெரியார் வந்து நீதிபதிகளுக்கு எதிராகவே பேசிட்டு சிறைக்கு போனார், இந்த நீதிமன்றத்தில் எனக்கு நீதி கிடைக்காது, உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த நீதிமன்றங்களில் எங்கள் பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்காது, நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நீதிபதிகளாக இருக்கக்கூடாதுன்னு பெரியார் பேசினார். ஐயா தெரியாமல் பேசிட்டேன் சொல்லலையே, ஐயா நான் அப்படி அந்த அர்த்தத்தில் பேசலைங்கய்யா, அப்படித்தான் பேசினேன். அம்பேத்கரை பற்றி பேசுகிறாரு யார், RBVS மணியன் ஒருத்தர், பாவம் ரொம்ப வயசானவர், அவரை பிடிச்சி என்ன பேமெண்ட்டை கொடுத்து உள்ளே இறக்கி விட்டாங்களோ தெரியல, அம்பேத்கரை பற்றி பேசிட்டு 3 கடிதம், ஐயா நான் தெரியாமல் பேசிட்டேன், ஐயா நான் அப்படி பேசவே இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, 3 கடிதம். அதுக்கப்புறமும் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி தான் வெளியே விட்டாங்க. ஏன் இந்த பொழப்பு, உள்ளபடியே ஆமாம் நான் பேசினேன், இவங்க இப்படி தான், இந்த கொள்கை உடையவர்கள் அல்லது இந்த சாதியில் பிறந்தவர்கள், சனாதனம் நிலையானது தானே, அந்த நிலையானது ஏன் நீதிமன்றத்தில் நிலைச்சு நிற்க முடியலை, நீதிமன்றத்திலேயே அந்த நிலையானது பம்முது, நீதிமன்றத்துக்கு உள்ளே போய் ஐயோ நான் அப்படி பேச, சாதி தான் தர்மத்தை தீர்மானிக்கிறது என்கிறது சனாதனம், அதை உறுதியாக பேசுவதற்கு யாருக்காவது தெம்பிருக்கிறதா, பிராக்சிகள் பல பேர் உறவுகிறார்கள், யாருக்காவது துணிச்சல் இருக்கிறதா, சாதி தான் தர்மத்தை தீர்மானிக்கிறது என்று சொல்வதற்கு துணிச்சல் இருக்கிறதா, துணிச்சல் இருக்காது, முடியாது. இப்படிப்பட்ட ஆட்கள் தான் தொடர்ச்சியாக வந்து இந்த பக்கம் பார்த்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கு தொடர்ந்து இப்போ நடக்கக்கூடிய வழக்குகளையும் சில விஷயம், இப்போ இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், பழைய வழக்குகளை சொல்லலாம், எல்லாமே எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, கதைகள் கேட்பதற்கு நன்றாக இருக்கின்றன அப்படின்னு ஒரு கிளாப்ஸுக்கு யூஸ் ஆகும், ஆனால் இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய தேவை என்ன அப்படின்ற உணர்தல் நமக்கு கிடைத்தாக வேண்டும். இடபிள்யூஎஸ் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 3:2 அப்படின்னு நிறைவேற்றம் பெறுகிறது, அது இடபிள்யூஎஸ்ஐ மட்டுமா பேசியது, ஒட்டுமொத்த ரிசர்வேஷனையும் கேள்வி எழுப்புகிறது. அடுத்து வரப்போது SC/ST ரிசர்வேஷன் எவ்வளவு காலம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் தலைமையில் ஹியரிங் வரப்போகுது. இப்படி அந்த வழக்கில் பேசப்பட்ட, இடபிள்யூஎஸ் வழக்கில் பேசப்பட்ட காரணங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள், இன்னும் எவ்வளவு காலம் ரிசர்வேஷன் தேவை என்று கேள்வி எழுப்புகிறார்கள் நீதியரசர்கள், இன்னும் எவ்வளவு காலம் இதை, எத்தனை காலமாக ரிசர்வேஷன் இருக்கு, முதல்ல கல்வியில் ரிசர்வேஷன் எப்போ வந்துச்சு, 2006? 20 வருஷம் ஆயிடுச்சா, இல்லையே இல்லையே, ஒரு தலைமுறை 33 வருஷம்னு கணக்கு சொல்லுவாங்க மேத்தமெட்டிக்கலாக, ஒரு ஜென்ரேஷன், அதை கூட தாண்டலையே இன்னும் கல்வியில் இடஒதுக்கீட்டில். ஆனால் அதற்கு முன்பாக ஐயையோ இடஒதுக்கீட்டுனால போகிறது, இதைத்தான் செண்பகம் துரைராஜன் காலத்திலிருந்து கதறாங்க, 1950 செண்பகம் துரைராஜன் வழக்கு நம்முடைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வழக்கில் என்ன மோசடி நடைபெற்றதோ அதே மோசடி தான் இப்போதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தான் அப்ளையே பண்ணாமல், வயதே இல்லாமல், 40 வயசில் ஒருத்தவங்க தான் அப்ளையே பண்ணாமல் ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டாங்க, ஹைகோர்ட் அதை கண்டுபிடிக்க முடியல. நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்
பிவி ராஜமன்னார் அந்த பெஞ்சில் இருந்தார், அவரை ஏமாற்றி இருக்கிறார்கள், சுப்ரீம் கோர்ட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க. செண்பகம் துரைராஜன் வந்து மெடிக்கல் சீட்டுக்கு அப்ளை பண்ணலைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடித்ததற்கு பிறகு மாண்புமிகு நீதிமன்றம் என்ன செய்திருக்க வேண்டும், இன்றைக்கி இப்படி ஒரு வழக்கு நான் அப்ளையே பண்ணாத ஒரு விஷயத்தில் நான் போய் ஒரு கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா கேஸ் எடுத்துப்பாங்களா, ரிட்டை எடுத்துப்பாங்களா? முதல்ல எடுத்துக்கவே மாட்டாங்க. நான் இம்ப்ளீடிங் பெட்டிஷன் கூட போட முடியாது வழக்குக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அர்ச்சகர் வழக்கு எடுத்துங்க, தமிழ்நாடு அரசு வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும், அதற்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளில் தமிழ்நாடு எதிர்மனதாரராக வாதாடி கொண்டிருக்கிறது. அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் இருக்கிறாங்க இல்லையா தமிழ்நாட்டில், அவங்க எல்லாம் சங்கம் வச்சுருக்கிறாங்க, எங்களை இதில் இணைச்சிக்கங்க, இவங்க தானே பாதிக்கப்பட்டது, இவங்களை தான் நியமிச்சிருக்கிறாங்க, இவங்க தானே பாதிக்கப்பட்டது, ஃபஸ்ட் ரெஸ்பாண்டண்டாக இருந்திருக்கணும், அவங்கள சேர்த்துக்கவே மாட்டுறாங்க. இம்ப்ளீடிங் பெட்டிஷனராக இணையாக சேர்த்துக்கங்க அப்படின்னா சேர்த்துக்கிட முடியாதுங்கிறது நீதிமன்றங்கள். ஆனால் செண்பகம் துரைராஜன் வழக்குக்கு வழங்கப்பட்ட நீதி என்ன தெரியுமா, அவர் பொது நன்மை கருதி வழக்கை தொடர்ந்திருக்கிறார், அவர் தகுதியற்றவராக இருந்துவிட்டு போகட்டும், தகுதியற்ற யாரும் இதனால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது இல்லையா, பொதுநலத்தில் சுயநலமும் கலந்திருக்கிறதுன்ற மாதிரி அந்த உதாரணத்தை அவங்களுக்கு பேச வேண்டியதாக இருக்குது. அப்படி வந்து அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு முழுக்க பற்றி எரிந்தது, தொடர்ந்து போராட்டங்கள் இங்கு வெடித்தது. நேருவுக்கு இங்கிருந்து அப்போ குமாரசாமி ராஜா அவர்கள் வந்து முதலமைச்சர் இங்கிருந்து திரட்டிட்டு போறாரு, தமிழ்நாட்டில் போராட்டங்கள் கட்டுக்கிடங்காமல் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை பேரை கைது செய்யலாம், சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு இங்கிருந்து ஒரு படையை அழைச்சிட்டு போறாரு மத்திய சர்க்காரை பார்த்து பேசுறதுக்கு, நேருவை பார்த்து பேசுறதுக்கு, ஐயா அந்த மாதிரி போராட்டத்தை அடக்க முடியாமல் போய்கிட்டு இருக்கு, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா நேரு கண்டுக்கல அப்படிலாம் முடியாதுன்றாரு. ரெண்டாவது தடவை சொல்லிடுறாங்க, நிதியமைச்சர் மூலமாக அறிக்கை அனுப்புறாங்க, முடியாதுன்னு மறுத்துறாரு. மறுபடியும் மறுபடியும் அழுத்தம் கொடுத்து இதை கட்டுப்படுத்தவே முடியாது, இந்தியா முழுவதும் இந்த தீ பரவிடும் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வில், சரி நம்ம ஒரு சட்டத்தை சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ்னுடைய அப்ளிப்மெண்ட்டுக்காக சில விஷயங்கள் செய்யப்படுவதில், கொள்கை முடிவு எடுப்பதில் யாரும் தலையிட முடியாது, அது சமத்துவத்தை பாதிப்பது அல்ல, அது சமத்துவத்தை நிலைநிறுத்துவது அப்படின்னு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வைத்தவர் தந்தை பெரியார். அப்போ இந்த வரலாறு இன்னும் நீடிப்பதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம் முன்னால் இன்னும் சவாலாக பல வழக்குகள் காத்துக்கொண்டே இருக்கின்றன உச்சநீதிமன்றத்தில். எல்லா வழக்கிலும் திமுக ஒரு வகையாக சம்பந்தப்பட்டிருக்கிறது. இலவசங்கள் வருகிறார்கள் அப்படின்னு வழக்கு நடத்தப்பட்டது. எது இலவசம், எது இலவசம்? அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார், டாக்ஸ் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்ஸ் ஹாலிடேஸ் வரி விடுமுறை, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இங்கே வரி விடுமுறை, இந்த நாட்களில் உங்களுக்கு வரியிலிருந்து விடுமுறை அளிக்கிறோம் அப்படின்றாங்க. இது இலவசம் இல்லையா? 25,000 கோடிக்கு மேல அதானிக்கு அம்பானிக்கு பல லட்சக்கணக்கான கோடிகள் வரி வெய்வ் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க, வாராக்கடனாக அறிவித்து விட்டார்கள், அது இலவசம் இல்லையா? தனக்கு சாதகமான கம்பெனிகளுக்கு கொடுப்பதற்காக டெண்டர் செட்டிங் நடைபெறுகிறது, அது பிரச்சனை இல்லையா? அது எதுவுமே பிரச்சனை இல்லை, இதுக்கு இன்னும் பெரிய ஹியரிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுறதை அடுத்து அறிவிச்சிட்டாங்க, அந்த வழக்கு தீர்ப்பாகலை. அப்போது தொடர்ச்சியாக தமிழ்நாடு குறித்த விஷயங்கள் அல்லது சமூக நீதி குறித்த விஷயங்கள் அல்லது திராவிட இயக்கம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றன. நாம் நீதிமன்ற வழக்குகள் பலவற்றை சுட்டிக்காட்டினேன், அது எல்லாவற்றிலும் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள், வழக்கு நீதிமன்றத்துக்கு உள்ள மட்டும் நடக்கலை, வெளியவும் நடந்துச்சு. மக்கள் போராட்டத்தை அணிதிரட்டி கொண்டிருந்தார்கள் தலைவர்கள், தலைவர்களே சிறைக்கு போனாலும் இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒழுக்கமான ஒரு போராட்டத்தை நடத்தி காட்டி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது, திராவிட இயக்கத்துக்கு இருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது, அதை நாம் மறந்து போய்விடக்கூடாது, அதை மறைத்துவிடவும் கூடாது, அதை மீண்டும் மீண்டும் இயங்குவதாக செய்து கொண்டே இருக்க வேண்டிய கடமை இன்று வாழக்கூடிய அத்தனை திராவிட இயக்க தொண்டர்களுக்கும் இருக்கிறது. தொடர்ந்து அணிதிரட்டலை மக்கள் மத்தியில் செய்து கொண்டே இருப்பதற்கான தேவை இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. சனாதனம் குறித்த விழிப்புணர்வு இன்றைக்கு பேசப்படுவதற்கு காரணம் அமைச்சர் பேசினார், அதைத் தொடர்ந்து இங்கு சமூக வலைதளங்களில் விவாதங்கள் உருவாக்கப்பட்டன, தொடர்ந்து அத்தனை தலைவர்கள் அத்தனை பேர் தன்னார்வமாக பல விஷயங்களை பேச தொடங்கினார்கள். இப்படி தொடர்ந்து அது இயக்கமாக மாற வேண்டும், அப்படி இயக்கமாக மாறாமல் போனால் அது நீதிமன்றத்துக்குள் யார் கண்ணுக்கும் தெரியாமல் முடிந்து போகும். அப்படி முடிந்து போன வழக்குகள் பல இருக்கின்றன மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால். அந்த விழிப்புணர்வு என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் மட்டும் பத்தாது, இந்தியா முழுவதும் போய் சேர வேண்டும். பாட்காஸ்ட் வெளியிடுறார் முதலமைச்சர், எல்லா மொழிகளிலும் வெளியிடுகிறார், ஏன் வெளியிட வேண்டிய தேவை ஏற்படுகிறது? தென்னிந்திய மொழிகள் அத்தனையிலும் வெளியிடுகிறார், ஹிந்தியில் வெளியிடுகிறார், ஆங்கிலத்தில் வெளியிடுகிறார், காரணம் இது எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். இந்த அணிதிரட்டல் என்பது நெல்லூரோடு நின்றக்கூடாது, அதை தாண்டிய பரப்புக்கும் போய் சேர வேண்டும். போய் சேர்ந்தது,
அதனாலதான் இங்க சனாதனத்துக்கு எதிரா சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசின உடனே தெலுங்கானாவில் அம்பேத்கருடைய படத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்தார்கள். அதற்கு கீழே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படத்தை வைத்து அதற்கும் பால் அபிஷேகம் செய்தார்கள். காரணம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான தேவை இருக்கிறது, மக்கள் உணர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள், இடையே நாம் மேற்கொள்ள வேண்டிய பரப்புரையை மட்டும் விட்டுவிடவே கூடாது. நாளைக்கு ஒரு கேஸ் வருது, சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வருது. என்ன கேஸ்? எலக்டோரல் பாண்டு. இந்தியாவின் ஆகச்சிறந்த மோசடி இந்த எலக்டோரல் பாண்டு. யாரு இப்போ ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்குறோம், எப்படி நிதி கொடுப்போம்? அந்த கட்சி எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் போய் அந்த கட்சி தலைமை அலுவலகத்தில் கொடுக்கலாம், அந்த கட்சி பிரமுகர்கள்ட்ட கொடுக்கலாம், டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிடர் கழகம்னு போட்டு டிடி எடுத்து கொடுக்கலாம். எல்லாமே கணக்கில் தான் வரப்போகுது. எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து தான் தேர்தல் ஆணையமும் பதிவு செய்திருக்கிறது. அந்த கணக்கை வச்சு தான் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பாருங்கள் திமுக இரண்டாவது இடத்துல இருக்கிறது. எல்லாம் பதிவு செய்யப்பட்ட கணக்கு தம்பி. ஆனால் ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும், ஒரே ஒரு குரூப்புக்கு மட்டும் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் எவ்வளவு பணம் போகிறதுன்னு தெரியும். எப்படி எலக்ட்ரோரல் பாண்டு வந்து ஸ்டேட் பேங்க்கில் வாங்கி கட்ட முடியும்? ஸ்டேட் பேங்க்கில் அந்த கணக்கு யாருக்கு வெளியிடப்படும்? யாருக்குமே வெளியிடப்படாது. அது ஸ்டேட் பேங்க்குக்கு அரசுக்கு மட்டும்தான் தெரியும். அரசுனா பிஜேபி அரசு தானே, அவர்களுக்கு மட்டும் தெரியும். யாருக்கும் எந்த பணமும் போய்விடக்கூடாது என்கின்ற ஒரு கடுமையான நெருக்கடியை இந்த எலக்ட்ரோரல் பாண்டு உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் சட்டங்கள் எல்லாம் மாறிவிட்டன. சுவரில் போய் பிரச்சார ஓவியங்கள் வரைய முடியாது. இன்னைக்கு எவ்வளவு அன்அஃபர்டபுளாக மாறி இருக்கிறது தேர்தல்கள். தேர்தல் எல்லாரும் தேர்தலில் எல்லோரும் பங்கேற்கக்கூடிய அளவில் தான் தேர்தல் இருக்கணும் இல்லையா? ஆனால் அந்த தேர்தல் யாராலும் பங்கேற்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். சாமானியமாக நான் ஒருத்தன் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய எளிமையான வழி என்ன? எனக்கு தெரிந்த வீடுகளில் பெர்மிஷன் ஆகிட்டு சுவத்தில் ஓவியம் வரைவேன், நானே கைப்பட வரைவேன். ஆனால் வரையக்கூடாது, வரைய முடியாது. அப்படி ஒரு பெரிய செக்டை எலெக்ஷனுக்கு வெளியே தள்ளி இருக்கிறது இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் விதிமுறைகள் அத்தனையும். இப்போ இந்த வழக்கு தான் நாளைக்கு விசாரணைக்கு வருகிறது. ஒவ்வொரு வழக்கும் விசாரணைக்கு வரும் பொழுதும் நாம் தீவிரமாக அதனை கண்காணிக்க வேண்டும். அப்படி கண்காணிப்பு இல்லாமல் போனால் உதயநிதி அவர்களுக்கு என்ன அவதூறை பரப்பினார்களோ அதே அவதூறை இன்னும் எல்லா விஷயத்துக்கும் பரப்புவார்கள். நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள், நமக்கு உண்மைன்னு தெரியாமல் மறைக்கப்பட்ட விஷயங்களை பொய்யான மத்தியில் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அண்ணாவை பற்றி ஒரு விஷயத்தை பேசுகிறார் அண்ணாமலை, பச்சை பொய்னு எல்லா பேரும் சொல்லியாச்சு, ஒத்துக்கிட மாட்டாங்க, தொடர்ந்து பரப்புவாங்க. அப்போ விழிப்போடு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருப்பதற்கான காரணம் இப்போது இருக்கக்கூடிய அரசும் அதனுடைய திட்டங்களும் அதனுடைய செயலாக்கமும். ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும் சந்தித்திருப்பார்கள் நெருக்கடியை. அரண் செய்து வந்திருக்கிறார்கள். அவருடைய முகநூல் பக்கம் முடக்கப்பட்டிருக்கிறது. 3 முறை முகநூல் பக்கம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் 1,000,000 பேர் தேடி இருக்கிறார்கள். 1,000,000 பேர் வச்சிருக்கிற ஒரு பேஜை முடக்கிறான். 3,00,000 பேர் அணிதிரட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. ரூட்ஸ் தமிழ் கரிகாலன் அவர்கள் தொடங்கிய முதல் சேனல் முடக்கப்பட்டது. 24/7 அடுத்த சேனல் தொடங்குறார், முடக்கப்பட்டது. 3வதாக ட்ரைப்ஸ் இப்போது ஊடகத்தை தொடங்கி இருக்கிறார். தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு குடைச்சலும் ஏன் கொடுக்கிறார்கள் அப்படின்னா, தமிழ்நாட்டின் குரல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கேட்க தொடங்கி இருக்கிறது. அந்த கேட்டலை நிறுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தால் தொடர்ந்து முடக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி நாம் செயல்பட வேண்டிய காலம் வந்திருக்கிறது, தேவை இருக்கிறது. இந்த வழக்கு விவகாரங்கள் எல்லாவற்றையும் நாம் அடிப்படையாக எடுத்து பார்த்தால் ஒன்றே ஒன்றுதான், எல்லாவற்றுக்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய சிக்கல், வழக்குகளாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய சிக்கல் அதிகாரம் யார் கையில் இருக்கிறது என்பதுதான். அடிப்படை சிக்கல் அங்கிருந்து தொடங்குகிறது. அதிகாரம் யார் கையில் இருக்க வேண்டும் என்பதை ஆய்வு செய்து தமிழ்நாடு அரசு 1969 குழு அமைத்து 74 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள், மாநில சுயாட்சி வேண்டும் என்று. அந்த குரல் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பேசப்பட வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கமாண்ட் கொடுக்கக்கூடிய பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதிகாரம் குவிக்கப்படக்கூடாது, அது பரவலாக்கப்பட வேண்டும். மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். மாநிலங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நகராட்சிகளுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். உள்ளாட்சிகளுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் என்று ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை தொடர்ந்து நம்ம பேசி பரப்புரை செய்தால் மட்டும்தான் இந்த எல்லா சிக்கல்களிலிருந்தும் விடுபட முடியும். அவமதிப்பு வழக்குகளாக இருக்கட்டும், அல்லது சமயத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்ற வழக்காக இருக்கட்டும், இத்தனை வழக்குகளையும் நாம் ஒவ்வொன்றாக தனித்தனியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தமாக தீர்க்க வேண்டிய இடம் மாநிலத்திற்கு உரிமை வேண்டும் என்பதுதான். அந்த உரிமை குரலையும் சேர்த்துத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் வழக்கை பதிவு செய்கிறார்கள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த ஒரு விஷயத்தை பேசிவிட்டார் என்பதற்காக மட்டும் அந்த வழக்கு அல்ல. அவர் தொடர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்படுகிறது.
மாநில சுயாட்சி குறித்து அவர் பேசுவது, சனாதன ஒழிப்பு குறித்து அவர் பேசுவது, மருத்துவ மாணவர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தற்கொலை குறித்து அவர் பேசுவது, அத்தனையும் சேர்த்து தான் இந்த ஒரு வழக்கில் கட்டம் கட்டி விடலாமா அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை அனுமதிக்க கூடாது. நாம் மௌனமாக இருந்தால், நம்முடைய மனசாட்சிகள் மௌனமாக இருந்தால், பொது மனசாட்சி என்கின்ற ஒன்று தமிழ்நாட்டுக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு மக்கள் பிரச்சனை அப்படின்னா எந்த மாநிலத்திற்கும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு கொதித்து எழும்னு சொல்கிறோம் இல்லையா. அதை நாம் பாதுகாக்க வேண்டும். அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மக்கள் மத்தியில் தொடர் பரப்புரை நடப்பது அவசியம். மக்கள் மத்தியில் தொடர்ந்து அதை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டியது, தயங்காமல் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டியது. ரூட்ஸ் தமிழ் முடங்கினால் ரூட்ஸ் 24/7 முடங்கினால் ட்ரைப்ஸ் என்று தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார் கரிகாலன். அரண்சையினுடைய முகநூல் பக்கம் முடங்கினால் அரண்சை தமிழ் என்றும் அரண் தமிழ் என்றும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அரண்சை. இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இயக்கங்கள். அந்த இயக்கங்களைப் போல ஒவ்வொருவரும் சுணக்கமில்லாமல் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதனை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். நீதிமன்றங்களில் ஓங்கி ஒழித்த திராவிட குரல்களுக்கு வெளியே மக்கள் மன்றம் அவர்களுக்கு மனசாட்சியாய் துணை நின்றது. அந்த மனசாட்சியை நாம் கெட்டுப்போக விடாமல், அந்த மனசாட்சியை நாம் அலைக்கழித்து விடாமல் இன்னும் உறுதியாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன்.